இதில் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரியான ஒரு விளக்கம் கிடைக்கிற நேரத்தில் ஒரு மூமினுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சில முன்மாதிரிகள் எங்களது மனதில் இருக்க வேண்டும் அபுபக்கர் ரதி அல்லாஹ் அவர்கள் அவருடைய ரெண்டு உதாரணங்கள் மரண நேரத்தில் ஒருவர் இப்படியான சந்தர்ப்பங்களில் மரணம் வருமாக இருந்தால் உறவுகளோடு எப்படி இருக்கும் தனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று புரிஞ்சு கொள்றது ரசூல்லாயி சல்லா உலகம் அவர்களுக்கு வியாழக்கிழமை நோய் ஆரம்பித்தது அவர்களுக்கு வியாழக்கிழமை இரண்டு வாரங்கள் அப்படியே நோய் தொடர்கிறது இப்போ ரசூல் செல்லா ஒளிவசல்லாம் அவர்களோடு இருந்து அந்த நோய்க்கு மருத்துவம் செய்து கொண்டு அந்த நோயை பரி பர் கொண்டிருந்த நபித்தோடர்களில் மிக முக்கியமானவர் யார் அபுபக்கர் ரதி அல்லாவன் அவர்கள் ஒருவர் அலி ரதி அல்லாவன் அவர்கள் போல அப்பாஸ் ரதி அல்லாவன் அவர்கள் போல அபுபக்கர் ரதி அல்லாவன் அவர்கள் அபுபக்கர் ரதி அல்லாவுனர் ரசூல்லாங்களோட இருக்கிறார் இருந்து மௌத்தாகிறதுக்கு முந்தின நாள் மௌத்தாகிறதுக்கு கொஞ்சம் முந்தைய நேரத்தில் அவர் என்ன செய்யறாங்க அனுமதி கேட்குறாங்க அல்லாவின் தூதரே அப்போ கொஞ்சம் குணப்படுற மாதிரி இருந்துச்சு ரசூல்லாங்க கொஞ்சம் குணப்படுற மாதிரி இருந்துச்சு அப்போ சுன உள்ள தனது மனைவி வீட்டுக்கு சென்று விட்டு வரவாண்டு அனுமதி கேட்கிறான் மனைவி வீட்டுக்கு சென்று விட்டு வரவாண்டு அங்கிருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் மதினாவுடைய அவாலி பகுதியில் இருக்கும் அந்த சுன இந்த மௌத்தர டைம்ல அபு பக்ர வியாபாரத்தில் இருந்தாங்க அப்புறம் வந்தார்கள் சொல்வார்கள் வியாபாரத்தில் மனைவியுடைய வீட்டுக்கு போய் வரவான்னு அனுமதி இருக்கும் அனுமதி கேட்டுட்டு அபு போகிறாங்க போறாங்க ரசூல்லி சலல்லா உலகம் சில மணி நேரங்களில் மரணித்து விடுகிறார்கள் ரசூ செல்லா உலகம் அவர்கள் சில மணி நேரங்களில் ரசூல்லாயி சல்லா அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் அபு பக்ரீ அவர்கள் மறுபடி வந்துதான் ரசூலுல்லாஹி சல்லாஹா உலி வசல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹுத்தாலா உங்களுக்கு ரெண்டு மரணங்களை என்ன செய்ய மாட்டான் எழுத மாட்டான் திப்த ஹை என்ப மையித்தா உயிரோடு இருப்பதை போ அதாவது உயிரோடு இருக்கின்ற நேரத்தில் மனம் கமிழ்ந்ததை போல் நீங்கள் இறந்த பின்னாலும் மனம் கமிழ்கிறீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி சல்லாஹ் உலகை வசல்லம் அவர்களை பார்த்து அபுபக்கர்லாங் சொன்னார்கள் என்ற நம்ம பார்க்கிறோம் இந்த செய்தியில் கடைசி நிமிடம் வரைக்கும் இருந்தவர் அபுபக்கர் உதயல்லாவின் அவர்கள் ஆனால் வெளியே என்றைக்கு போகிறாங்களோ அடுத்த கணம் கொஞ்சம் நேரத்தில் ரசூல்லாங் என்ன செய்து விடுகிறார்கள் மரணித்து விடுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள் உரை நிகழ்த்துகிற நேரத்தில் அல்லாஹு ஒரு அடியானுக்கு இந்த உலகமா மறுமையா என்று சொல்லி ஒரு தேர்வை கொடுத்தான் அந்த அடியான் மறுமையை தேர்வு செய்து என்ற நேரத்தில் அபூபக்கர் ரதி அன்ஹு அழுதார்கள் சில நபித்தோழர்கள் சிந்தித்தார்கள் மறுமையை தேர்ந்தெடுக்கிற நல்ல விஷயம் தானே ஏன் அபூபக்கர் அழுகிறார் அப்படின்னு யோசிச்சாங்க அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மரணத்தை தான் சொல்கிறார்கள் என்பதை உணர்ந்துதான் அபுபக் அன்ஹு என்ன செய்கிறார்கள் அழுதார்கள் அப்போ ஒரு உறவுக்கு மரணம் நெருங்குகிறது அவருடைய செயல்பாடு எனக்கு மரணத்தை அறிவிக்கிறது என்கிற நேரத்தில் ஒரு உண்மையான உறவுடைய செயல்பாடை அபூபக்கர் ரதி அல்லாடத்திலிருந்து அவர்களோடு அந்த நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் இறுதி வரைக்கும் இருந்த அபூபக்கர் ரதி அல்லாவின் அவர்களுக்கு மரணிக்கிறதில்ல முந்தைய நாள் ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்கள் என்ன அவர்களோடு பக்கத்தில் இருக்க என்ன செய்யல கிடைக்கவில்லை அந்த சந்தர்ப்பம் என்ன செய்யல கிடைக்கவில்லை

அந்த காய்ச்சலில் தான் அவர்கள் மரணித்தார்கள் நம்ம பார்க்கிறோம் செலவுகளுடைய விருப்பங்களில் ஒன்றாக இருந்தது மரணத்துக்கு முன்னால் நோய் வாய்ப்பட வேண்டும் என்பது மரணத்துக்கு முன்னால் நோய் வாய்ப்பட வேண்டும் என்று அழித்துக் கொள்கின்ற நோய் என்பதல்ல ஒரு நோய் ஒரு எனக்கு வரணும் அப்படி என்று அவருடைய விருப்பமாக இருந்துச்சு காரணம் அதற்கு முன்னாலே அவருடைய பாவங்கள் என்ன மன்னிக்கப்படுவதற்கு அது ஒரு சந்தர்ப்பமாக அமையும் திடீர் மரணங்களை பல செலவுகள் வெறுத்தார்கள் திடீர் மரணம் என்பது ஒரு மோசமானதல்ல திடீர் மரணம் என்பது மார்க்க ரீதியாக மோசமானதல்ல ஆனால் அவங்க வெறுத்தாங்க எதன் காரணமாக என்றால் அதிலே உறவுகளுக்கு நம்ம செய்ய வேண்டியதும் செய்ய முடியாது தனக்கு செய்ய வேண்டிய சில மருமை கடமைகளையும் செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள் அதில் என்ன செய்யலாம் ஏற்படலாம் என்பதில் அவர்கள் வெறுத்தார்கள் அதனால் சொன்னாங்க ஃபஜா திடீர் மரணம் அசிஃபின் கோபப்புடி அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க பல செலவுகள் சொன்னார்கள் கோபப்புடி என்று சொன்னதுக்கான காரணம் அதுக்கு குரான் சொன்னால் ஆதாரம் அல்ல சூழ்நிலை வைத்து அவர்கள் சொன்னது அதாவது ஒரு 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 நல்ல விஷயம் ஒன்றை எதெல்லாம் இந்த உலகத்தில் மறுமைக்காக நம்ம செய்ய வேண்டுமோ அந்த சந்தர்ப்பங்கள் அங்கே என்ன செஞ்சிருது இல்லாமல் போய் விடுகிறது ரசூல் சரல்லா உழைசா மொத்த ஒரு மனிதர் வந்து சொல்கிறார் எனது தாய் திடீர்னு மரணிதிதான் எந்த இதுவும் இல்லை அதனால அவங்க வசியத்து செஞ்சு இருந்தால் சந்தர்ப்பம் கிடச்சிருந்தால் வசியத்து செஞ்சுருப்பாங்க அதனால நான் அவங்களுக்காக என்ன செய்யேண்டு கேட்டார்கிட்ட வரலாற்றை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே திடீர் மரணம் மோசமானதல்ல ஆனால் பல நல்ல சந்தர்ப்பங்களை அதை என்ன செஞ்சிடும் இல்லாமல் ஆக்கிவிடும் அபுபக்கர்லாம் கேட்கிறாங்க எந்த நாள் இதுன்னு கேட்கிறாங்க அந்த காய்ச்சல்ல இருந்து கொண்டு இது எந்த நாள்னு கேட்கிறாங்க அப்ப சொல்றாங்க இது வந்து திங்கக்கிழமை ரசூல்லாங்க எப்போ மரணிச்சாங்கன்னு கேட்கிறாங்க ஆயிஷா ரதி அல்லா காட்ட திங்கக்கிழமை அர்ஜு ஃபீமா பைனி ஒபைனல் லைல் இந்த நேரத்துல இருந்து இரவு கடை நான் மரணிச்சிடணும் அடுத்தது மகரிபுக்கு முன்னால நான் என்ன செஞ்சிடணும் நான் மரணித்து விட வேண்டும் என்று சொல்லி அபூபக்கர் ரதி அல்லாவனும் அதாவது மரணம் வரப்போகுது மரணத்தை அவர் மரணம் வர பொழுது அந்த மரணம் எனக்கு எந்த நாள் அமையணும் இந்த இப்ப இருக்கிற நேரத்துக்கும் இரவுக்கும் இடையில என்ன செஞ்சிடணும் அமைந்து விட வேண்டும் அதான் மரணிச்ச நாளே நான் என்ன செஞ்சிடணும் மரணித்து விட வேண்டும் திங்கக்கிழமை மரணித்தால் சிறப்பு என்று எங்கேயும் குரான் சுன்னால இல்லை திங்கக்கிழமை மரணத்துக்கு என்று தனியான சிறப்பும் இல்லை ஆனால் மஹபத் ரசூல் சல்லா அலைய் செல்லம் அவர்களோடு அவங்க இருந்த அந்த நட்பு உறவு இதன் காரணமாக மரணிக்கின்ற நாள் திங்கக்கிழமையாக அமைய வேண்டும் ஆனால் மகரீபுக்கு முன்னால் என்ன செஞ்சிடணும் மரணித்து விட வேண்டும் என்றாங்க இரவுக்கும் இந்த பகலுக்கும் இடையில் நான் என்ன இந்த நேரத்துக்கு இடையில் நான் மரணித்து விட வேண்டும் ஆனால் இரவாகும் வரைக்கும் மரணிக்கலை அபுபக்கரதில்லான் அவர்கள் இரவாகும் வரைக்கும் மரணிக்கவில்லை அந்த இரவுல தான் அவங்க என்ன செய்கிறாங்க அதாவது நாள் கடந்துட்டு திங்கக்கிழமை கடந்து இரவு வந்த பின்னால் செவ்வாய்க்கிழமை இரவுனா முந்தி இரவு அந்த நாளில் நம்ம வெள்ளி இரவு என்ன சொல்லுவோம் வியாழக்கிழமை நைட்டை சொல்லுவோமே அந்த மாதிரி திங்கட்கிழமையுடைய இரவு அடுத்த நாள் செவ்வான்னா அந்த நாளில் என்ன செய்கிறாங்க அபூபக் ரதி அல்லாவின் அவர்கள் மரணித்தார்கள் அடுத்த நாள் தான் என்ன செய்தார்கள் அடக்கப்பட்டார்கள் அடுத்த நாள் இரவு நெருங்குகின்ற பொழுது என்ன செய்தார்கள் அவர்கள் அடக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அபூபக்கர் ரதி அல்லாவினுடைய அந்த முந்தின நாளில் நான் அர்ஜூ ஃபீமா பைனி ஓ பைன் இல்லை இன்றைய இரவுக்கும் இதுக்கு நான் மரணிக்கணும் சொன்னாங்க சொல்லிவிட்டு அபூபக்கர் ரதி அல்லாவிடைய செயல்பாடை பாருங்கள் அபூபக்கர் ரதி அல்லாவின் அவர்கள் கேட்குறாங்க ரசூல்லாங்கள நீங்கள் எத்தனை துணியில் கபன் செஞ்சீங்கன்னு கேட்டாங்க அப்போ சொன்னார்கள் மூன்று துணியில் நம்ம என்ன செஞ்சோம் கபன் செய்தோம் ஆயிஷாலாங் சொல்கிறாங்க அதில் தலைப்பாகவும் இருக்கவில்லை குத்ராவும் இருக்கவில்லை அதே போல் என்ன அதாவது எந்த விதமான சட்டை போன்ற அமைப்பிலும் அது இருக்கவில்லை வெறும் துணியில் என்ன செஞ்சோம் கபன் செய்தோம் அப்படியா நான் மரணித்தால் என்னை நீங்கள் மூன்று துணியில் என்ன செய்ய கபன் செய்யுங்கள் மேலுள்ள துணியை பார்க்குறார் ஒரு துணி ஒன்று இருக்குது அதுல வந்து ஜஃபரான் குங்குமம் என்ன செஞ்சிருக்கு பற்றிக்கு குங்கும அடையாளங்கள் பற்றிக்கு குங்குமத்தை பொறுத்த வரைக்கும் பல இஸ்லாமிய அறிஞர்கள் ஆண்களுக்கு தடை என்ற கருத்து தான் என்ன செய்றாங்க சொல்கிறார்கள் காரணம் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயத ஜஃபர ரிஜால் ஆண்கள் குங்குமம் பூசுவதை நபியர்கள் தடுத்தார்கள் என்று வருது காரணம் குங்குமத்துல அடையாளமும் விழும் வாசமும் என்ன செய்யும் வரும் அடையாளம் வரும் வாசம் வரும் அடையாளம் என்றது பெண்களுக்குரியது ஒரு வாசத்துடைய அடையாளமாக அது பெண்களுக்கு தான் என்ன செய்யணும் வரணும் அது ஆண்கள் பூசுவதை வெறுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் இந்த தடை வந்து சிலர் வந்து அடையாளம் இல்லாமல் வெறும் வாசம் பூசினா பரவாயில்லை அப்படின்ற சொல்கிறார்கள் அல்லாஹ் ஆலம் தடை என்ற செய்தி ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் நேரடியாக செஞ்சுக்கிறாங்க அந்த துணியில் வந்து அதாவது குங்குமத்துடைய அடையாளத்தை கண்ட உடனே அபுபக்கர் ரெல்லாம் சொல்கிறாங்க இது கழுவுங்கன்றாங்க இது என்ன செய்யுங்க கழுவுங்க இதையும் இன்ன ரெண்டு துணிகளிலும் என்னை கவன் செய்யுங்கள் என்றாங்க இந்த துணியை க கழுவ சொன்னாங்க தானே அது பழைய துணி தானே இப்போ ஆயிஷார் நாங்கள் சொல்கிறாங்க இது வந்து ஒரு பழைய துணி இது ஒரு பழைய துணி என்று அந்த நேரத்தில் அபுபக்கர்லாம் சொன்னாங்க புதியது வாழுகின்றவருக்கு தான் பொருத்தம் மறை மரணிக்கின்ற எனக்கு என்ன பொருத்தம் நாங்கள் இந்த கவன் போடுவதெல்லாம் வடுகின்ற சீலுக்காகத்தான் என்று சொன்னார்கள் மரணத்திற்கு பின்னால் வடுகின்ற சீலுக்காகத்தான் இந்த கவன் போடப்படுதே தவிர புதியதை நீங்க என்ன செய்ய வாழுகின்றவர்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் பழைய என்ன என்ன செய்ய கவனிடுங்கள் அப்படி என்று சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அபுபக்கர் ரதி அல்லா அவர்கள் அதே மாதிரி ஆசைப்படுகிறார்கள் இரவுல மரணிக்கிறார்கள் கடைசி நேரத்து பேச்செல்லாம் தீனோடு கலந்த அழகான மார்க்க உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட பதட்டம் இல்லாத உலகத்தை பெறுகிறேன் என்கின்ற உணர்வு இல்லாத நாளை வரை நான் மிஞ்சக்கூடாது என்கின்ற ஆசைகளோடு உள்ள மரணம் அன்புள்ள சகோதரர்களே இப்போ இந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு நாளை மரணிக்கிறேன் என்று தெரிகிற நேரத்தில் அவர் உறவோடு எப்படி தனது செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டும் தனது செயல்பாட்டுடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிக முன்மாதிரியான ஒரு நபராக யார் இருக்கிறார் அபுபக்கர் ரதி அல்லாவின் அவர்களுடைய அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாவுடைய மிகப்பெரிய அருள்களில் ஒன்று நாம் மரணிப்பதற்கு முன்னால் நாம் மரணிக்க போகிறோம் என்கின்ற செய்தி நமக்கு ஒரு நாளைக்கோ இரண்டு நாளைக்கு முன்னாலோ நான் சொன்ன அடையாளங்கள் மூலம் தெரிந்து கொள்வது அதை அல்லா அபுபக்கர் கொடுத்தான் உமர் ரதி அல்லாவுனவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான் உஸ்மான் ரதி அல்லாவுனவர்களுக்கும் அல்லாஹு அலி ரதி அல்லாவுனவர்களுக்கும் அல்லஹு தாலா நினைச்சு பாருங்க அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் இந்த நாலு பேருக்குமே அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தான் நான் இதுல மரணிப்பேன் இதுல என்ன செய்வேன் மரணிப்பேன் அந்த மரணம் இறை பொருத்தத்துடைய மரணமாக இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் அந்த மாதிரியான ஒரு சிந்தனையோடு இருந்தார்